வணக்கம். எக்ஸசைஸ் 9.3 ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் ஆஃப் காஸ் டீட்டா சைன் கியூப் டீட்டா டி டீட்டாவுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ரூட் கேன்சல் ஆகிட்டு காஸ் டீட்டா. யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் டீட்டா. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2u இன்ட்டு du ஈக்குவல் டு காஸ் தீட்டாவுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தது அப்படின்னா சைன் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு எப்படி அதெல்லாம் மைனஸ் 2u இன்ட்டு du. அடுத்து வந்து லிமிட் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா u is equal to root of cos 0. cos 0 value 1. அப்போ root of 1 அப்படின்னா u is equal to 1. அடுத்து தீட்டா ஈக்குவல் டு 5/2 அப்படின்னா u is equal to root of cos 5/2. cos 5/2 value 0. அப்போ root of 0 அப்படின்னா 0. அப்போ லிமிட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? 1 டு 0. இன்டகிரல் 0 to π/2 ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் கியூப் டீட்டா சைன் கியூப் தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு லிமிட் என்னவாகும்? 1 to 0. இன்டகிரல் 1 to 0. இப்போ ரூட் ஆஃப் காஸ் தீட்டா என்ன எடுத்திருக்கோம்? யூன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைன் கியூப் தீட்டா எப்படி அதெல்லாம், அதாவது சைன் கியூப் தீட்டா டி தீட்டா எப்படி அதெல்லாம் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டான்னு இதெல்லாம். இப்போ சைன் தீட்டா டி தீட்டாவுக்கு பதிலாக எப்படி அதெல்லாம் யூவில் எழுதும்போது மைனஸ் 2u du. அடுத்து இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து எப்படி அதெல்லாம் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் இப்போ காஸ் தீட்டா வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? யூ ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ யூ ஸ்கொயர் காஸ் தீட்டா வந்து யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் அப்படின்னும் போது அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 1 மைனஸ் யூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா யூ பவர் 4. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் யூ பவர் 4. அப்போ 1 மைனஸ் யூ பவர் 4 சைன் தீட்டா டி டி தீட்டா என்னவாயிடும்? மைனஸ் 2u du. அப்போ சைன் கியூப் தீட்டா டி தீட்டா எப்படி அதெல்லாம் அந்த மைனஸ் 2u முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 2u இன்ட்டு 1 மைனஸ் யூ பவர் 4 இன்ட்டு du ஈக்குவல் டு இன்டகரல் 1 to 0. இப்போ ரூட் ஆஃப் காஸ் தீட்டா வந்து u, சைன் கியூப் தீட்டா தீட்டா டி தீட்டா என்ன? மைனஸ் 2u இன்ட்டு 1 மைனஸ் u பவர் 4 du. இப்போ இங்கேருந்து மைனஸ் 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 1 to 0 u இன்ட்டு u வந்து u ஸ்கொயர். u ஸ்கொயர் வந்து உள்ளே கொண்டு போகலாம். இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? u ஸ்கொயர் மைனஸ் u பவர் 6 du ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு u ஸ்கொயருடைய இன்டகிரேஷன் u கியூப் பை 3 மைனஸ் யூ பவர் 6 ஓட இன்டகிரேஷன் என்ன வரும்? u பவர் 7 டிவைட் பை 7 லிமிட் 1 to 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு அப்பர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணும்போது இது ஃபுல்லாக வந்து 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? u கியூப், அதாவது u வந்து 1 போடும்போது என்ன கிடைக்கும்? 1 கியூப்னா 1. அப்போ 1/3 மைனஸ் 1 பவர் 7னாலும் 1 தான். அப்போ 1/7 ஈக்குவல் டு இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 - 3 டிவைட் பை 21. அதாவது 1 7s are 7 - 3 1s are 3 டிவைட் பை 3 7s are 21 ஈக்குவல் டு
டூ இன்ட்டு செவன் மைனஸ் த்ரீ வந்து ஃபோர். அப்போ டூ இன்ட்டு ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன்று ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபோர் வந்து எயிட். அப்போ எயிட் பை டுவெண்ட்டி ஒன்.